இந்திய பிரதமர் வந்து இலங்கை கடற்கரை குழு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு பாஸ் நடைமுறையை வழங்க போவதாக ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்குது. அதே நேரத்தில் நேற்று தென்கடல் ஒரு நிகழ்வில் டக்ளஸ் தேவானந்தா சொல்லியிருக்கார், வந்து ஒரு துளியேனும் இந்திய மீனவர்களை அனுமதிக்க மாட்டேன் என்று கருத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் பல தடவை சொல்லிக் கொண்டிருக்கேன், அத்துமீறிய மீன்பிடி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்ப்பாங்க இல்லை, டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் முழுவ படகுகள் இருக்கின்ற பாராளுமன்றத்திலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அவர் சார்ந்தவர்களும் அவருக்கு ஒரு மாதம் 25,000 ரூபாய் ஏதோ லஞ்சம் கொடுக்கிறதாக பாராளுமன்றத்திலே ஒருவர் பேசியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவ்வாறாக நான் அடிக்கடி சொல்கிற விடயம், டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மீன்பிடித்துறை அமைச்சராக நியமித்ததுக்கான காரணமே வடகிழக்கில் இருக்கும் தமிழர்களுக்கும் தென்னிந்தியாவில் இருக்கும் தமிழருக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு வர வேண்டும், அந்த முரண்பாடினூடாக தென்னிந்தியாவில் இருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சரோ இல்லாட்டி தென்னிந்திய அரசியல்வாதிகளோ தென்னிந்திய மக்களுக்கு இலங்கையிலே வாழும் வடகிழக்கிலே வாழும் தமிழ் மக்களுக்கு எதிரான சிந்தனைகள் பெற வேண்டும் என்ற ஒரு திட்டமிட்ட ஒரு செயலுக்கு டக்ளஸ் தேவானந்தா அவர்களை அந்த இடத்திலே போட்டிருக்கின்றது நான் அடிக்கடி சொல்லும்படியேன். டக்ளஸ் தேவானந்தா கௌரவ அமைச்சர் அவர்கள் உண்மையிலே வாயால சொல்வதுண்டு, நடைமுறைப்படுத்துவது உண்டு. அவர் வந்து உண்மையிலே ஒரு அமைச்சர், அந்த அமைச்சிக்கு ஒரு பொருத்தமில்லாத ஒருவர். அவர் உண்மையிலே தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்வதாக இருந்தால் அந்த அமைச்சு பதவியிலிருந்து ராஜினாமா செய்து வெறுமனே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாட்டி அவருக்கு வேறு ஏதாவது ஒரு அமைச்சியை இந்த எங்கட மாவட்டத்தையும் ஒரு ஒரு திணைக்களம் கூட கெசட் பண்ணாத அமைச்சியில் வச்சிருக்கும் அமைச்சர்களைப் போல அவரும் ஏதாவது ஒரு தன்னுடைய அவருடைய நோக்கம் அமைச்சர் அமைச்சு பதவியில் இருக்கிறது தங்களுடைய சலுகையில் தான், அந்த சலுகையிலே எடுக்கக்கூடிய வகையான ஒரு அமைச்சியை கேட்டெடுத்துட்டு பேசாமல் இருக்கிறது தான் பொருத்தம்.